ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித்யாஸ்தா. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று நாம ரிலாக்ஸேஷன் யோகா பட்டர்ஃப்ளை யோகா பற்றி பார்த்தோம். அதோட யூசஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாட்டர்டே ஃப்ரைடேவே வந்துட்டு தேர்ட் மிட்டம் டெஸ்ட் பையனுக்கு முடிஞ்சிருச்சு. அவனுக்கு டிராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. கடைகளுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு டிராயிங் நோட் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் கிளாஸுக்கெலாம் எதுவும் போகல. அவன் ஓனாகவே ஏதாவது ஒரு மொபைலில் பார்த்தோ ஒரு நோட்டை பார்த்தோ அதில் இருக்க பிக்சரை வரைஞ்சி வரைஞ்சி அவனே ப்ராக்டிஸ் எடுத்துப்பான். பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து கலரிங் ஒர்க் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அம்மா நான் ஏதாவது டிராயிங் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி என்ன டிராயிங் பண்ணிகிட்ருக்கான்னா, இன்னைக்கு வந்து சங்கர சதுர்த்தி, அதாவது விநாயகருக்கான விரதம் மேற்கொள்கிற நாள் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா, விநாயகரை தான் வரைஞ்சிட்டு இருக்கான். அவர் நிறைய விநாயகர் வரைவாங்க. அதில் அவனுக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது பால் கணேஷ், அதுதான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். அவனுக்கு வந்து இந்த விநாயகர் வந்து அப்படியே தத்ரூபமாக அழகாக பார்க்காம வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். மேடம் என்ன பண்ணுறாங்க நம்ம போய் பார்ப்போம். மேடம் பாருங்க, அவங்களோட டிராயிங் நோட்டில் வந்து கலர் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்ணு அப்படின்னா நட்டுச்சு, ஏதோ ஒரு வழி ஆக்கிக்கிட்டு இருக்கா. பாப்பா காட்டுங்க, இதுக்கு முன்னாடி என்ன கலர்லாம் பண்ணியிருக்கீங்க? உங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்களே பண்ணீங்களா? நீங்களே எவ்வளோ அழகா பண்ணிருக்கா பாருங்க. அந்த கலர்லாம் வந்து வெளியே வரவே இல்லை, அந்த லைனுக்குள்ளேயே இருக்கு. அவுட்லைன்லாம் அழகா போட்டு ஒரு சில பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் அந்த டிராயிங்கை பிக்சரை விட்டுட்டே வெளியில் வந்துடும். இவங்க அது அப்படியே அழகா நேச்சுரலாக அடிச்சிருக்காங்க. ஒரு குட்டி பாப்பா யூகேஜி பொண்ணு அடித்த மாதிரி இல்லை. பிள்ளைங்களுக்கு அதுவாகவே வந்து ஒரு சில விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் ரெண்டு பிள்ளைங்களுமே ட்ராயிங்கு கலரிங் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேடா, நீங்கள் வந்து கலர் பண்ணுங்கள், அம்மா பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் அதை பற்றி சொல்கிறேங்க. நான் வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை லாஸ்ட்டாக ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி இதை நான் வந்து இந்த விரதத்தை கடைபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து ஆரம்பித்தேன். இதை ஆரம்பித்தது எதுக்காக அப்படின்னா, அதாவது ஃபேமிலி ஓரியன்டட் இஷ்யூஸு, மன கஷ்டம், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு அது வந்து மைண்டே பிளாங்காக இருந்துச்சு. என்ன நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம், இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு இப்படி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, நம்ம சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தோம், இப்போ நம்ம அதை விட்டுட்டோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து கிளிக்காச்சு. அதனால திருப்பியும் நான் அதை வந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிதுங்க. அதாவது சாமி கும்புறது அப்படிங்கிறது நம்ம பக்தி மன அமைதி ஒரு பக்கம் இருந்தாலும், நம்பிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய கை கொடுத்துருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பால கணேஷா அவன் வரைகிறது வந்து இதுக்காக தான், அம்மா இந்த மாதிரி விரதம் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நான் இன்னைக்கு விநாயகரே வரைகிறம்மா அப்படின்னு சொல்லி அவன் வரைஞ்சிட்டு இருக்கான். இந்த விநாயகரை வழிபடுறதுனால, அதாவது எல்லா துன்பங்களில் இருந்துமே இவர் வந்து நம்மளை காப்பாரு அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை எப்போ எப்படி மேற்கொள்ளலாம், யார் யாரெல்லாம் செய்யலாம், இதை எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கடஹர சதுர்த்தி, சங்கடம் அப்படின்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர அப்படின்னா நீங்கிறது, அதாவது நம்ம கிட்ட இருந்த சங்கடங்கள் போறது அப்படின்னு சொல்லலாம். இந்த விரதம் வந்து விநாயகரை வச்சு, அதாவது விநாயகருக்காக நம்ம வேண்டி விரதம் எடுக்கிற ஒரு முறை தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. இந்த விரதம் அப்படின்னா, இந்த விரதத்தை எப்ப துவங்கலாம் அப்படின்னா, வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, ஆவணி மாசம், அந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய சதுர்த்தி, அந்த சதுர்த்தியில ஆரம்பிச்சு மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்திய நீங்க கும்பிடலாம். இந்த சங்கடஹர சதுர்த்தி எப்படி பாக்கலன்னா, கேலண்டர்லயே போட்டிருப்பாங்க சங்கடஹர சதுர்த்தி அப்படின்ட்டு. இந்த ஆவணி மாசம் வரக்கூடிய சங்கட சதுர்த்தி ரொம்ப முக்கியமான ஒரு சங்கடஹர சதுர்த்தி, மகா சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவாங்க.
அப்ப நீங்க ஆரம்பிச்சு உங்களால முடியற வரைக்கும் இதை நீங்க எடுக்கலாம். குறிப்பிட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இதை தவிர்த்திடலாம். மற்றபடி வயதானவங்க பேஷண்ட் இவங்க எல்லாம் எப்படி இருக்கலாம்னா முடிஞ்சா இருக்கலாங்க. இல்லாட்டி நீங்க எப்பயும் மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்துல இருக்க ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருகம்பில்லோ உங்களால முடிஞ்ச ஏதோ ஒண்ணு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து நீங்க நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம மட்டும் விரதம் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி அதோட முறையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயும் மாதிரி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி கோயில வழிபடலாம். பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னா அழகா நீங்க அருகம்பல் எடுத்துட்டு போயிட்டு அந்த விநாயகருக்கு கொடுக்கலாம். பால் அபிஷேகத்துக்கு நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம். அப்படி அதெல்லாம் செஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த கோயில 11 முறை வலம் வந்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து இதை வந்து நம்ம வழிபடலாம். அருகம்புல் அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது விநாயகருக்கு. அதுக்கப்புறம் உபவாசம் அப்படின்னா விரதம் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. இதை எப்படி இருக்கணும் அப்படின்னா பழம் சாப்பிட்டு மட்டும் எடுக்கிறவங்க எடுக்கலாம். இல்லை என்னால் உடம்பு ஹெல்த் வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்கு, என்னால் உடம்பு வந்து ஏற்றுக்கும் இந்த விரதத்தை அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தண்ணி தாகத்துக்கு மட்டும் தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அது நடக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலவங்களுக்கு இப்போ வந்து அதெல்லாம் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதான் என்னால் உபவாசம் ஃபுல்லாகவே எதுவுமே எடுத்துக்காமல் இருக்க முடியாது, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் அப்படி இல்லை, ஆனாலும் நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு மனசு எனக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டால் அவங்க பழம் எடுத்துக்கலாம், பால் குடிச்சிக்கலாம், இல்லை ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பசிச்சிச்சுனா மட்டும் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாலையும் இரவும் கூடுற நேரத்தில் இந்த விநாயகருக்கு நாம் ஏதாவது ஒரு படையல், அதாவது அவருக்கு பிடிச்ச மோதகம், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், உங்கள் வீட்டில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு, அதாவது நீராவியில் வேக வச்ச கொழுக்கட்டை இல்லை மோதகம் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் சுண்டல் இதெல்லாம் செஞ்சு இதை நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டும் விநாயகர் கோவிலில் எல்லாருக்கும் சாமி கும்பிட்டது நெய்வேதியம் ஆனதுக்கப்புறம் பிரசாதமாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை நீங்களே வீட்டிலையே வச்சு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட விரதத்தை முடிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த விரதத்துக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயம் சேர்க்காம தான் இந்த நீராவி கொழுக்கட்டை தாளிச்சு கொழுக்கட்டை அதெல்லாம் செய்வாங்க. இரவு நீங்கள் வந்து பழம் மட்டும் பழம் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். இது வந்து மாலை இரவும் கூடுற நேரத்தில் ஏன் இவருக்கு நாம் இந்த விரதத்தை முடிக்கிறோம் அப்படின்னா சந்திரனுடைய அருள் நம்மளுக்கு அப்போதான் முழுமையாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தோட ஸ்பெஷலும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் யாருக்காவது கஷ்டம் இருந்தால், உங்கள் குடும்பத்தில் தீராத கஷ்டங்கள் இருந்தால் இதை நீங்கள் மேற்கொண்டு பாருங்கள். கரெக்டாக நான் சொன்ன அந்த வழிமுறைகள்லாம் கடைபிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவாருங்க. நம்ம இப்போ தம்பி வரைஞ்சர் அவரை பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் அவர் முன்னாடியே வரைஞ்சி வச்சுருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கொரோனாவில் வந்து வீட்டில் எல்லோரும் ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அப்போ வரைஞ்ச ட்ராயிங்ஸ் தான் இது. பாருங்கள், அவர் மயில் வரைஞ்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ஏற்கனவே நேச்சுரல் சீன். இந்த மாதிரி அவன் அவனுக்காக தோணுது இல்லை எங்கேயோ பார்த்தது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அவராக வந்து வரைஞ்சது தாங்க இது எல்லாமே. கிறிஸ்மஸ் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் அப்போ உட்காந்து இது அவனே வரைஞ்சான். எவ்வளோ அழகாக அவனே திங்க் பண்ணுவாங்க, க்ரியேட்டிவாக பண்ணி இந்த மாதிரி மரத்துக்கடியில் அந்த சாண்டா அந்த மாதிரி கிஃப்ட்டு அந்த மாதிரி பொங்கல் ஜான்வரி பொங்கல் விநாயகர் பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்கவே இந்த பிள்ளை வரைஞ்சிதா அப்பா அப்படின்ற மாதிரி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு இன்விடேஷனில் வந்த விநாயகரை வச்சு பார்த்துட்டு அப்படியே அவன் பார்த்து பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா, இது அந்த கார்ட்டூன் வர பொம்மைகள்லாம் வச்சு அவர் பார்த்து வரைஞ்சார் பாப்பாக்காக. டிராகன் சக்கு பயங்கரமா கிங்கோங் வா.
சிங்கம் இதுல பாப்பா பண்ண வேணாம் இது அவனே வந்து யோசிச்சு நேச்சுரல் சீன் ஸ்டார்ஸ் கீழ வந்து பில்லு பில்லு கல்லு அதெல்லாம் தண்ணி அது சுத்தி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அது மேல ஒரு மரம் அதுல ஒரு குருவி இதெல்லாம் வந்து அவரா வந்து கிரியேட்டிவா யோசிச்சு யோசிச்சு ஒரு வரைவான் அவன் நிறைய வந்து கிரியேட்டிவா பண்றதுன்னா அவனுக்கு பிடிக்கும் அதை பார்த்தோன்னே நாங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுவோம் நீயாடா இதெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ அவர் விநாயகர் வரைஞ்சிட்டு இருக்காரு ஃபினிஷிங்க்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வாங்க அதை போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு கலர் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ வந்து அவர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சி பிடிச்சிருக்கான்னு பாருங்க இன்னைக்கு சங்கர சதுர்த்தி அதனால நான் இதை வரைகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அவன் வரைஞ்சி முடிப்பான் அப்படின்ட்டு இந்த சங்கர சதுர்த்தி விரதம் அதுக்காக தான் இருக்கணுமா கஷ்டம் வந்தால் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இதை வந்து இருக்கலாம் அவங்க உடம்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த விரதத்தை இதனால் பலன் வந்து நிறைய இருக்குதுங்க கடவுளோட நம்பிக்கையை வச்சு நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சோம் அதில் தோற்று போனதே கிடையாது முக்கியமாக விநாயகர் அதாவது குடும்பத்தில் என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு டெய்லியும் ஒரு விளக்கேறிட்டு வந்தாலே போதுங்க நம்ம சங்கடங்களை எல்லாம் தீர்த்துருவாருங்க இந்த விநாயகர் ஓகேங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உடுக்கை அதாவது சிவன் கையில் இருக்கிற உடுக்கையை எடுத்து இவர் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போஸ் தான் இது அது அவ்வளோ அழகாக தத்ரூபமாக எங்கே பார்த்தான்னு தெரியல அந்த மாதிரி வரைஞ்சிருக்கான் ஓகேங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாப்பா அவர் டிராயிங் முடிச்சிட்டாங்களான்னு பார்ப்போம் பண்ணி முடிக்க போகிறாங்க மேடமா ஓகே பாய் 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 நித்தேஷ்